அழகா இருக்கு. ஏன்பா இவ்வளவு லேட்டு? மத்தியானம் சாப்பிட கூட வரல. ஆபீஸ்ல நிறைய வேலை இருந்தது, அதான் வரத்துக்கு லேட் ஆச்சு. ரேகா, இதுல 50,000 ரூபாய் பணம் இருக்கு, எடுத்து பத்திரமா பீரோல வை. எதுக்குப்பா இவ்வளவு பணம்? நான் புது வீடு கட்டுறேன்ல, அதுக்கு பர்னிச்சர் வாங்கத்தான். சீக்கிரமா கட்டி முடிப்பா, நாம அந்த வீட்டுக்கு போயா சந்தோஷமா இருப்போம். மாமா, ஒரு ஹாப்பி நியூஸ். உங்க கதை பத்திரிகையில வந்திருக்கு. என்ன? என் கதை பத்திரிகையில வந்திருக்கா? அது மட்டும் இல்ல மாமா, உங்க கதைக்கு சன்மானமா 500 ரூபாய் பணம் அனுப்பிச்சிருக்காங்க. இது காட், 500 ரூபாயா? 500 ரூபாய் சம்பாதிச்சுட்டா. மடி சாந்தி. என்ன மாமா? இதை வச்சுக்க, தம்பிக்கு ட்ரெஸ் வாங்கி கொடு, ஐஸ்கிரீம் வாங்கி கொடு, உனக்கு வேணுங்கிறத பண்ணிக்க. என்ன அடிக்கடி கிண்டல் பண்ணுவாள் என் மனைவி. எங்கப்பா ராஜேஸ்வரி? ராஜேஸ்வரி என்ன? எல்லாருக்கும் வாங்க. காலையில 2 மருமகளும் எங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்களா? பஞ்சாயத்து பண்ண கூப்பிட்டீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உங்க கதையை எவன் பத்திரிகையில போடுவான்னு என்ன அடிக்கடி கிண்டல் பண்ணுவியே. இதோ பார், என் கதை பத்திரிகையில வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, 500 ரூபாய் சன்மானம் அனுப்பிச்சிருக்காங்க. இனிமே நான் அதிகமா எழுத போறேன், நிறைய சம்பாதிக்க போறேன், எல்லாருக்கும் தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்க போறேன். நீ பாரு, உன் வயிறு எரியட்டு. கதை வந்திருக்காங்க, கதை. இது விளம்பரம். என்ன சொல்ற? ஏன்பா விளம்பரத்தை தான் கதையா எழுதுனீங்களா? பேச்ச நான் நம்ப மாட்டேன். நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கேன். தயவு செய்து என் சந்தோஷத்துக்கு எடுத்துறாதீங்க. கீதா, மாமா தலையில சத்தியம் பண்ணி சொல்லு, இதுல கதை வந்திருக்கா? ஏமா தயங்குற சொல்ல. என்ன மன்னிச்சிருங்க மாமா. கண்டிப்பா. அப்படின்னா பத்திரிக்கையில கதை வரலையா? சின்ன மருமக, சின்ன மருமகன் தலை மேல தூக்கி வச்சுட்டாண்டீங்களே, பாத்தீங்களா உங்களை எந்த மாதிரி ஏமாத்திருக்கான்னு. கதை வந்திருக்கா கதை, மண்ணாங்கட்டி. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. நீ போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? நான் பெத்த பொண்ணு கதை எழுதுறேன்னு சொல்லி என்னை ஏமாத்துறான். என் பொண்ணை விட ஓ மேல நான் அதிகமா அனுபவிச்சிருக்கேன். நீ பத்திரிகையில கதை வந்திருக்குன்னு சொல்லி என்ன ஏமாத்துற? எனக்கு கண்ணு தெரியாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தானே எல்லாரும் என்ன ஏமாத்துறீங்க? உங்களுக்கெல்லாம் நான் என்னம்மா தப்பு பண்ண? மாமா, கீதாவ எதுவும் சொல்லாதீங்க. கண்ணனோட பிறந்த நாளைக்கு எதுவும் வாங்கி தர முடியலையேன்னு நீங்க வருத்தப்பட்டு இருக்கிறது கீதாவுக்கு தெரியும். அதனாலதான் அவ அப்படி செஞ்ச. எங்களை மன்னிச்சிடுங்க மாமா. நான் செஞ்சது தப்புதான், எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க மாமா. தண்டனையா? கொடுக்கதான் போறேன். நீ கடைசி வரைக்கும் இந்த கிழவனை உன் குழந்தை மாதிரி பாத்துக்கணும், அதான் நான் உனக்கு கொடுக்கற தண்டனை. அவனுக்கு வேலைகள கிடைச்சதா? பக்கத்தூர்ல பாஞ்சாலி சபத நாடகம் போல்ற, அப்படியே உங்களையும் பாத்துட்டு போலாட்டு வந்த. என்ன நாடகம்னு சொன்னீங்க? பாஞ்சாலி சபதம். அப்போ நாடகத்துல துயில் உரிய சீன் எல்லாம் இருக்குமே? அது இல்லாம இல்லையா? அதான் நாடகத்துல மெயின் சீனு. அந்த சீன கொஞ்சம் நடிச்சு காட்டுங்களேன் பிளீஸ். எனக்கு பாஞ்சாலி இருந்தாதான் மூடு வலும். நான் தான் பாஞ்சாலி. அப்படியா? நீ என்னிடம் வசமாக மாட்டிக்கொண்டாய், உன்னை நான் விட மாட்டேன், உன்னை நான் விட மாட்டேன். யாரும் வர மாட்டார்கள். எனக்கு அந்த பொண்ணு என்னையா பண்ணிட்டு இருக்க? இல்ல மாப்பிள்ள,
நாடகத்துக்கு ஒத்திக்க பாக்கலே. இல்ல இவன் போய் சொல்றான், நான் ரூம்ல தனியா இருக்கும் போது கதவை தாப்பா போட்டுட்டு இவன் கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணும். மாமனா மாமா, இவனை கண்டந்தரமா வெட்டணும். எதுக்குடா இந்த வீட்டு மரமா கிட்ட தப்பா நடந்த பார்த்தா? அவன் அடிச்சு துரத்தன மாதிரி உன்னையும் அடிச்சு துரத்த வைக்கிறேன். அம்மா சொன்ன மாதிரி நீ நடந்துக்கிறது உண்மையா? சொல்லு உண்மையா? அவள எது கேக்குற, அவள பேசாம நிக்கிறாள். நீ வேணா லதாவை கேட்டு அவ சொல்லுவா. என்ன பேச மாட்டேங்கிற சிவா? சுமார் கண்ணி, நீங்க கொடுத்த செல்லம் தான் இவளை இந்த நிலைமை கொண்டு வந்துட்டு இருக்கு. இப்ப நீ பேச போறியா இல்லையா? அம்மா கிட்ட நீ நடந்துகிட்டது உண்மையா? ஆமா பாத்தியப்பா. என்ன திமிர ஆமாங்கிற? போய் அம்மா கால விழுந்து மன்னிப்பு கேளு. முடியாது 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 முடியாது. போய் மன்னிப்பு கேளு. என்ன அடி கேக்கோலிங்க? அதான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். கேட்க மாட்டேன். கட்ன பொண்டாட்டி எத்தனை பேருக்கு முன்னாடி கை நீட்டி அடிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? அனாவசியமா விஷயத்த தள்ளிடாத. என்ன கேட்க நீ யாரு? உனக்கு என்ன உரிமை இருக்கு? என்னடா சொன்ன? உன் பொண்டாட்டி அடக்க உன்னால முடியல, அவன் பொண்டாட்டி கேக்குறப்ப நீ தலையிடுற? மூடுறாவாயா? பொண்டாட்டி அடக்கி வைக்கிற பத்தி நீயா பேசுற? நீ உன் பொண்டாட்டிக்கு பயந்துகிட்டு ஆடுறதும் அவன் இந்த வீட்டுல பண்ற அட்டகாசம் எனக்கு தெரியா? நான் நினைச்சிட்டு இருக்கேன். தெரிஞ்சிருந்தோம் இவ்வளவு நாள் பேசாம இருந்த அதுக்கு காரணம் எப்பவுமே இருட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்க அப்பாவுக்காக. ஆமாமா, இல்லன்னா ஐயா சம்பாத்தியத்துக்கு வெளியில போய் வாழ்ந்து கிழிச்சார். ஐயா நலத்தனத்துக்கு பாசன் இப்படி ஒரு பேச்சு. அம்மா யாரா உன் அம்மா? நானா உன் அம்மா? என்னவோ என் வயசுல பிறந்த உன் மாதிரி. அம்மாவா? அம்மா கரெக்ட். இவ்வளவு நல்லவன் உன் வயசுல எப்படி பிறப்பா? காக்கா வயிற்றுல குயிலா பிறக்கும். சரிங்க, உங்க குயிலுக்கு இந்த காக்கா கூட்டத்தோட எந்த சம்பந்தமும் வேண்டாம். இனிமே இவன் என் அம்மானு கூப்பிடக்கூடாது. பெத்த தாய் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு நினைவு தெரிஞ்சனால உங்களைத்தானே அம்மானு கூப்பிட்டு இருக்கேன். அதான் இனிமே கூப்பிடாதேன்னு சொல்றாங்க. அம்மா நான் புது வீடு கட்டி முடிஞ்ச உடனே நாம இங்க இருந்து போயிடுவோம். வாங்க. கரெக்ட். நம்ம பையன் ரொம்ப இங்கிலாம் தெரிஞ்சவன். கழுதைய நானே விரட்டும்னு நினைச்சேன். தானா போறதா முடிவு பண்ணிடுச்சு. ஓட்டு அப்பா. பாப்பா பாப்பா என்னப்பா பண்றது? என்ன யோசிச்சு நிக்கிற? உன் துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு புறப்படு. எங்க? உன் மாமா வீட்டுக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் என் மாமா வீடு இதுதான். இங்கதான் உனக்கு ஒத்து வரலையே. சரி, நான் ஊருக்கு போய் தனியா ஒரு வீடு வாடகைக்கு எடுக்கிறேன். உன்னை அழைச்சிட்டு போக உன் மாமா வருவாரு. என் மாமாவா? அவர் ஜென்மத்துக்கும் இந்த வீட்டு வாசப்படியை மீதிக்க மாட்டார். கீதா சொன்னது உண்மைதான். கீதாவுக்காக அன்னைக்கு நான் வாங்கிட்டு போன மோதிரம் இங்கதான் இருக்கு. கீதா கிட்ட அந்த மோதிரத்தை கொடுக்கலையா? இத நான் கொடுக்கலான்னு போனேன். ஆனா மோதிரமா மூக்குத்தியா? நான் கூட என்னமோ 2-3 pounds தேர நினைச்சேன். 10 குண்டுமணி கூட தேராது. பொறுக்கிட்டு போய் பெருமாள் கோயில் உண்டியில போடு. போப்பா. இது அன்னைக்கே உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன், ஆனா உன் குடும்பத்தை பிரிச்சு பாவி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லாம இருந்துட்டேன். சிவா, இப்ப கூட நீ எடுக்கிற முடிவுல தான் கீதாவோட வாழ்க்கை இருக்கு. நான் முடிவு பண்ணிட்டேன். கீதா அங்கேயே இருக்கட்டும். எங்க அம்மா திருந்துற வரைக்கும் அவ அங்கேயே இருக்கட்டும். பொழுது விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் காஃபி வரலையே. உன் 2வது மருமக இவ்வளவு நேரம் ஆகி இன்னும் தூங்கிட்டு இருக்காள. அவளை எழுப்பி உனக்கு காஃபி கொண்டாட சொல்றது? அவ எதுக்கு காஃபி போடணும்? வேற உனக்கு யாரு காஃபி கொடுப்பா? வழக்கமா போட்டு கொடுப்பாளே மகாராணி சாந்திதான். அடி பைத்தியக்காரியா இருக்க. அவ புருஷன தான் மக இல்லைன்னு சொல்லிட்ட, அப்புறம் அவ எப்படி உனக்கு காப்பி கொடுப்பா? காப்பி அமிர்தம் மாதிரி இருக்கு.
ராஜேஸ்வரி, காபி எப்படி இருக்கு? எனக்கு எப்படி தெரியும், எனக்கு தான் குடுக்கலையே. அடடி, வர குடுக்கல, அதனாலதான் காபி நல்லா இருக்கு. அம்மா, இவ்வளவு நேரம் ஆச்சு, எங்களுக்கு காபி வரல. எனக்கே குடுக்கலடா. ரேகா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு காபி போடுமா? என்னால அடுப்படியில போய் வேலை செய்ய முடியாது. வாங்க, ஹோட்டல போய் சாப்பிடலாம். எனக்கு நீங்களே போட்டு சாப்பிடுங்க. வாங்க. என்னமா இந்த வேலையில நீ செஞ்சிட்டு இருக்க? எல்லாம் தலைகீழா மாறி போச்சு. இப்ப எல்லாம் இந்த வீட்டுல எல்லா வேலையும் நான் தான் செய்யறேன். அதுக்காக இந்த ராஜஸ்ரீ தோத்துட்டதா நினைக்காத. சரியான நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த சின்ன மருமகளை என் கால போட்டு மிதிக்கல, நான் வாழ்ந்ததுக்கே அர்த்தம் இல்லாம ஆயிடும். அம்மாடி, கொஞ்சம் கூட மாட ஒத்தாசு பண்ணுமா? ஐயோ, இந்த வேலையில செஞ்ச பழக்கம் இல்ல. வேணா என் புருஷனை அனுப்பி வைக்கிறேன். அம்மா, அப்பா, அப்பா. சரி சரி, என்ன ரொம்ப கஷ்டப்படுற? உடம்புக்கு என்ன? நெஞ்சு வலிக்குதுங்க, காலு ஒரு பக்கமா ரொம்ப இழுக்குதுங்க. அப்படியா? பிள்ளைகளை கூப்பிட்டு டாக்டர் வரவழைக்க சொல்லட்டுமா? வேண்டாங்க, காலையில பாத்துக்கலாம், விடுங்க. இவங்களுக்கு சுகர் ஹெவியா இருக்கு, அதோட இல்ல கால்ல கேங்க்ரின் ஃபார்ம் ஆயிருக்கு, உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும். ஆபரேஷனா? இல்லனா கால் எடுக்க வேண்டியதா வரும். ஆபரேஷனுக்கு எவ்வளவு செலவாகும்? குறைஞ்சது ஒரு 50,000 ஆகும். எனக்கு இந்த நிலைமை. ஒண்ணு கவலைப்படாத, நீ நல்லா இருப்ப. ஆனா ஆபரேஷனுக்கு 50,000 ஆகும் சொல்றாரு, எங்க போறது? என் பையன் வசுகிட்ட சொல்லுங்க, எல்லா செலவையும் அவன் பாத்துக்குவான். என் மகள் லத்தாக்கு சொல்லி விடுங்க, அவ வந்து என்ன பாத்துக்குவான். ஆமா, இங்க வச்சிருந்த பணம் என்னாச்சு? கத்தாதீங்க, நான் தான் எடுத்து வச்சிருக்கேன். எதுக்காக நீ அந்த பணத்தை எடுத்து வச்ச? உங்க அம்மா ஆபரேஷன் செலவுக்கு 50,000 பணம் தேவையா? அந்த செலவை எல்லாம் நம்ம தலையில கட்ட பாக்குறாங்க. கேட்டா பணம் இல்லன்னு சொல்லிடுங்க. மேடம், நான் ஒண்ணு சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்க. என்ன? இல்ல, அம்மா குடம் சரியில்லைன்னு காலையில வீட்டுல இருந்து சொல்லி அமைச்சிருந்தாங்களே, நீ போய் பாக்கலையா? உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அதான் தெரிஞ்ச விஷயமாச்சு. நாம முன்னாடி போய் பார்த்தா ஆபரேஷனுக்கு நம்ம கிட்டதான் பணம் கேட்பாங்க. இல்ல, நீ புதுசா ஒரு மாருதி கார் வாங்கன்னு சொன்னியே, அந்த பணத்தை எடுத்து. எனக்கு என்ன தலையெழுத்தா? ஒண்ணுக்கு மூட பையங்க இருக்காங்க, அவங்க எல்லாம் பாத்துப்பாங்க. ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் பாக்குறேன், எனக்கு விஷயமே தெரியாது, நடிச்சிடுறேன். அம்மா, அம்மா, நாங்க புறப்படுறோம். எங்கடா? நாங்க புதுசா கட்டிட்டு இருக்கிற வீட்டுல வேலை சரியா நடக்கிறது இல்ல, பக்கத்துல இருக்கிற லாட்ஜ்ல தங்கி பாத்துக்கலான்னுதான். புது வீட்டுக்கு ஏசி போட்டிருக்கோம், எனக்கு சூடு ஒத்துக்காதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. அந்த பணம் எல்லாம் அதுக்கு செலவழிச்சேத்த. நாங்க புறப்படுறோம். வராத Oh, my God.
அப்பா நாங்க கிளம்புறோம். நீ கிளம்பிடுவேன்னு எனக்கு தெரியும், எங்க சொல்லாம போயிடுயோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, சொல்லிட்டே போறிய, ரொம்ப சந்தோஷம். எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். அப்பா இதுல 200 ரூபாய் பணம் இருக்கு, அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறப்போ டாக்ஸி செலவுக்கு வச்சுங்க. பணமா? நீ எனக்கு கொடுக்கறியா? உன் புது வீட்டுக்கு ஏதாவது சாமான் வாங்கி வைடா. போடா. அதான் வேண்டாங்கிறார்ல, வாங்க போலாம், நேரம் ஆச்சு. டாக்டர் இந்த மருந்தை பேர் சொல்லியிருக்காரு, குடிங்க. மருந்தா விஷமா? விஷத்தை கொடுத்து ஒரேடியா அனுப்பிடலாம் பாக்குறியா? பாவி, நல்லா இருந்த என்ன இப்படி படுக்க வச்சுட்டேடி. நான் இப்படி ஆகணும்னு எந்த கோயிலடி போய் வேண்டிக்கிட்டேன்? என்னத்த இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க நல்லபடியா குணமாகணும் தான் வேண்டிக்கிட்டேன். இத பாரு, நீ எனக்கு நல்லது செய்யறதா இருந்தா முதல்ல இந்த வீட்டை விட்டு போயிடு. நீ மூத்துல முடிக்காம இருந்தாவே என் வியாதி தானா தெரியாது. I'm sorry, Mr. Shekhar. நீங்க கேட்ட அளவுக்கு லோன் தர நம்ம கம்பெனி ரூல்ஸ்ல இடம் இல்ல. சார், நான் எப்படி எங்க அம்மாவை காப்பாத்தி ஆகணும்? ப்ளீஸ். உங்க க்வெஸ்சன் எனக்கு புரியுது, பட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாத நிலைமையில இருக்கேன். வேற வழியே இல்லையா? ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீங்க உங்க வேலையில இருந்து வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டீங்கன்னா அந்த தொகை உங்களுக்கு கிடைக்கும். என்னடா முட்டாள்தனமா பேசுற? நீ எதுக்காக உன்னுடைய உத்தியோகத்தை ராஜினாமா பண்ணணும்? ஆமாப்பா, அம்மாவோட ஆபரேஷனுக்கு பணம் கிடைக்கணும்னா இத தவிர ஒரு வழியே இல்ல. உன்னுடைய உத்தியோகத்தை ராஜினாமா பண்ணிட்டா உன்னையே நம்பி உன் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் இருக்காங்களே, என்ன செய்வாங்க? இல்லப்பா, இப்ப என் யோசனை எல்லாம் அம்மாவை பத்தி தான். ஏற்கனவே தாய் இழந்தது, ரெண்டாவது தடவையா நான் தாய் இழக்க விரும்புறது. நீ சொல்றதெல்லாம் சரினே வச்சுக்க. அதுக்காக ஏன் வேலையை ராஜினாமா பண்ணணும்? இப்படி செஞ்சா என்ன? பேசாம இந்த வீட்டை ஒரு நல்ல விலைக்கு வித்துருவோம். வீட்டை வித்துட்டு இந்த வயசான காலத்துல அம்மாவும் நீங்களும் எங்க போயிருப்பீங்க? என்ன பத்தி கவலைப்படாதீங்க, நான் வேலையை ராஜினாமா பண்ணிடுறேன். யாரா உன் அம்மா? நானா உன் அம்மா? என்னவோ என் வயித்துல பிறந்த உன் மாதிரி. அம்மாவா? அம்மா என்ன மன்னிச்சிருப்பா, எனக்காக இவ்வளவு பெரிய தியாகமா செய்ய போற? தாய்க்கு மனம் செய்யறதுக்கு பேரு தியாகம் இல்லம்மா. ராஜேஸ்வரி, உனக்கு உடம்பு சௌரியம் இல்லாம போறது ஒரு விதத்துல நல்லதுதான். தப்பா நினைச்சுக்காதே, இப்பவாவது உண்மையான மனுஷன் யாருங்கிறத புரிஞ்சுகிட்டியே அது போதும். டாக்டர்? டாக்டர் எப்படி இருக்கு? ஷீ இஸ் ஆல் ரைட். இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு பாக்கறேன். நான் போய் பாத்துட்டு வரேன். பாத்துட்டு வரேன்டா. அப்புறம் பாக்கலாம், உட்காருங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, என்னாச்சு? ஏமாந்துட்டேன். என்ன சொல்றீங்க? வீடு கட்டின கான்ட்ராக்டர் நம்ம ஏமா கலப்புற சிமெண்ட்ல அஸ்திவாரம் போட்டதுனால வீடு இடிஞ்சு விழுந்துருச்சு. பெத்த தாய்க்கு 50,000 ரூபாய் செலவு பண்ண கூடாதுன்னு நம்ம வீட்டை விட்டு வெளியில வந்தோம். அதனாலதான் நம்ம கட்டின வீடு இப்படி ஆயிடுச்சு. இந்த ஜென்மத்துல பாவம் செஞ்சா அடுத்த பிறவில சிரமப்படுவோம் சொல்லுவாங்க. இப்பெல்லாம் பாவத்துக்கான பலனை அந்தந்த பிறவிலே அனுபவிச்சிடுறோமா? இப்ப எதுக்குமா இதெல்லாம் பேசுறீங்க? மனச போட்டு வருத்திக்காம ரெஸ்ட் எடுங்க. இல்லப்பா சேகர், எந்த காலால சாந்தி ஏற்றி உதச்சனும் அதே காலுக்கு ஆண்டவன் தண்டனை கொடுத்துட்டான்.
அப்படி என்ன சொல்லாதீங்க அத்தை, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. மனசுல எதையும் வச்சுக்காதீங்க. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் மிஸ்டர் சேகர். உங்க மதரோட மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்தேன். ஷீஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். பட் ஒன் திங், அவங்க 4 மாசம் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். இன்னைக்கே உங்க அம்மாவை நீங்க வீட்டுக்கு கூட்டு போலாம். தேங்க்யூ டாக்டர். இட்ஸ் ஓகே. வீட்டுக்கு போறதுக்கு ஏற்பாடு பண்றேன். நான் வீட்டுக்கு வரணும்னா ஒரு கண்டிஷன் சொல்லுங்க. முதல்ல அந்த கீதா வீட்டை விட்டு வெளியே போகணும். அந்த தரித்திரம் பிடிச்ச வந்ததுனாலதான் எனக்கு இப்ப எல்லாம் ஆயிடுச்சு. இனிமே அவன் நேல் கூட என் மேல படக்கூடாது. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? குளிக்கிறதுக்கு பாத்ரூம்ல வெந்நீர் வைக்க சொன்னா பொதுக்க பொதுக்க வச்சிருக்கே. என் உடம்பெல்லாம் வெந்து போன தானே நினைச்ச? இல்லம்மா, நீ எப்பவும் நேரம் கழிச்சுதானே குளிப்ப. குளிர்ல தண்ணி ஆறிட போதுன்னு அப்படி வச்சேன். ஏமா எதுக்கு எடுத்தாலும் குத்தம் கண்டுபிடிக்கிறேன். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நான் குத்தம் கண்டுபிடிக்கிறேன்னு இவ்வளவு நாள பேச்சோட நிறுத்திக்கிட்டு இருந்த, இன்னைக்கு கை நீட்டாலும் கொண்டியா? என் மேல நீ கை வச்சுட்டே கைய நடி, காலையும் வைக்கிறேன். இப்பவே நான் போலீஸ் போறேன். அம்மாவும் பையனும் சேர்ந்து என்ன கொளுத்த முயற்சி பண்ணதா தமிழை தர? கொளுத்த முயற்சி நடி, இப்பவே உன்னை கொளுத்திடுறேன். பாபு முதல்ல என்ன படிச்சுட்டு அப்புறமா அவளை படுத்து. பாத்தியாடி, இவ்வளவு நாளா நீ யார குடும்பப்படுத்திட்டு இருந்தியோ அவங்க தாண்டி இன்னைக்கு உன்னை காப்பாத்திருக்காங்க. உன் பேச்சுக்கு நான் அடங்கி போய் போய் என்ன பார்த்தாலே உனக்கு இலக்காரம் ஆயிருச்சுல. ஒவ்வொரு குடும்பத்திலயும் பொம்பளைங்க பேசி ஆம்பளைங்க பேசாம போனாங்கன்னா அதுக்கு காரணம் கையாளாகத்தானே லேடி. அவங்க குடும்ப கௌரவம் 4 செவத்தை தாண்டி போய் சந்திச்சிருக்க கூடாதேன்னுதான். இனிமேலாவது ஒழுங்கா நடந்து. சிவா, ஏண்டா இந்த முடிவுக்கு வந்திருக்க? அம்மாவுக்கு கீதா மேல இருக்கிற கோபம் இன்னும் குறையல. இப்ப இருக்கிற நிலைமையில கோவப்பட்டா அது அவங்களுக்கு தான் ஆபத்தா முடியும். அதனால்தான் மாமா நாங்க வேற வீட்டுக்கு போறதா முடிவு பண்ணிட்டோம். நீ இந்த வீட்டுக்கு வந்ததுனால எனக்கு பார்வை கிடைச்சிருச்சுன்னு நினைச்சேன். இப்போ மறுபடியும் நான் குருடனாயிட்டேன். போயிட்டு தீர்க்காயா இருக்கும் கீதா. அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருந்தா நீ எனக்கு மகளா வந்து பிறக்கணும். இந்த பிறவியில நான் உனக்கு செய்ய முடியாத நன்மைகளை எல்லாம் அப்ப நான் செய்யணும். உள்ள போமா. போயே உன் மாமியார்கிட்ட சொல்லிட்டு போ. நீ வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொன்னோட அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். அதையும் ஏன் விட்டு வைக்கிற? உனக்கு கால் இருக்கிறதுக்கு காரணமே கீதா தான். இவ எனக்காக என்ன செஞ்சா? எனக்காக வேலையை விட்டது என் பையன் தானே. அதுதான் இல்ல மாமா. சுமார் சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு, சொல்லிதான் தீரணும். ராஜேஸ்வரி, கீதா சேகர ராஜினாமா பண்ண விடல. பெரிய அத்தா வேலையை விட்டுற வேண்டாம். இந்த நகையெல்லாம் வித்து பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நகை ஏதுமா இவ்வளவு நகை? என் அம்மா எனக்காக கொடுத்துட்டு போனது. அய்யோ, உங்க அம்மாவுதா? வேண்டாமா. இல்ல மாமா, என் அம்மா அப்பா ரெண்டு பேரையும் நான் சின்ன வயசுல இருக்கிறப்பவே இழந்துட்டேன். இப்ப எனக்கு அப்பா அம்மா எல்லாமே நீங்களும் அத்தையும் தான். அத்தை என்ன மகளா நினைக்கல, ஆனா நான் உங்களை அம்மாவா தான் நினைக்கிறேன். வேண்டாங்க, அதிக மாமா வாங்கிக்கோங்க. சரிம்மா கொடு. ஆனா ஒரு கண்டிஷன், நான் என்னைக்காவது இத திருப்பி கொடுத்தேன்னா நீ மறுக்காம வாங்கிக்கணும். சரி மாமா, ஆனா இந்த விஷயம் அத்தைக்கு தெரிய வேண்டாம். ஏன்னா என் நகையை வித்துதான் அவங்களுக்கு ஆபரேஷன் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சதுன்னா கோவத்துல அவங்க சம்மதிக்க மாட்டாங்க. யாருக்குமே இந்த விஷயம் தெரிய வேண்டாம். நான் என்ன சொல்லுவேன்?
ஆமா கீதா, இப்போ கடவுள் என் முன்னால தோன்றி உனக்கு என்னடா வரவேன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? ஆண்டவனே, ஒரு நிமிஷம் எனக்கு கண்ண கொடு, என் சின்ன மருமகளை பார்க்கணும்னு சொல்லுவேன். தான் செஞ்ச நல்ல காரியத்தை கூட கீதா யார்கிட்டயும் சொல்ல வேணான்னு சொல்லிட்டான். இப்ப மட்டும் என்ன, உனக்கு அவன் மேல பாசம் வரணுங்கிறதுக்காக நான் சொல்லல. அவ வேற வீட்டுக்கு போறேங்கிறா, போகும்போதாவது மனப்பூர்வமா ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பு. இல்லைங்க, கீதாவை போன்னு சொல்லி என்னால ஆசீர்வாதம் பண்ணி அனுப்ப முடியாது. அவ என்னைக்கு அந்த வீட்டுலதான் இருக்கணும். அம்மா, அம்மா எங்களை மன்னிச்சிருங்கம்மா. உங்களை மன்னிக்கிறதா? நான் சாவர நிலைமையில இருக்கும் போது என்ன விட்டுட்டு போனவங்க தானே நீங்க, உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அத்தை, ஏதோ தெரியாம செஞ்சிட்டாங்க. அவங்கள மன்னிச்சு நீங்க ஏத்துக்கணும். ரேகா, ரேகா, சாந்திக்கு எவ்வளவு கொடுமை பண்ணிருப்ப, அவளுடைய பெருந்தன்மையை பாத்தியா? ராஜேஸ்வரி, கொடுமைப்பட்டவளே மன்னிச்சுட்டா, உனக்கு என்ன? இப்ப உங்க ரெண்டாவது மருமகளை கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிடாதே, பெருந்தன்மையா மன்னிச்சிடு. சரிங்க, எங்களை மன்னிச்சிருங்க அத்தை. உங்க எல்லாருக்கும் சொல்றேன், நம்ம குடும்பம் நல்லபடியா இருக்கணும்னா ஒவ்வொரு மாமியாரும் வீட்டுக்கு வர்ற மருமகளை தன்னுடைய மகளா நினைச்சா போட்டும். எல்லா மருமகளும் தன்னோட மாமியார தாயா நினைக்கணும். யாரு, மாப்பிள்ளைங்களா? ஆமா மாமா. உங்க சம்சாரம் வரலீங்களா? வந்திருக்கேப்பா. என்னது, நீ பக்கத்துல இருக்கும்போது உன் புருஷன் பேசிட்டாரு? இப்ப லதா தெரிஞ்சுட்டா மாமா, காலையில எந்திரிச்சு எனக்காக காபி எல்லாம் போட்டு கொடுக்கறான்னு பாத்தீங்களா? ஐயோ, என்னது, நடக்க கூடாதுலாம் நடக்குது. ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி, என்னங்க ராஜேஸ்வரி சொல்லுங்க. அடி சக்க, நான் உன்ன ராஜேஸ்வரின்னு கூப்பிடணும், என்னங்கன்னு நீ வாய் நிறைய கேட்கணும்னு என் வாழ்க்கை பூரா ஆசைப்பட்டேன். யாசம் நிறைய கதை முடிஞ்சு போச்சுடும்.